ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நம்ம ஃபோன் வந்து ஒரு 2-3 நாளாக லேக் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பழைய மாரியே நம்ம ஃபோன் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. ஃபோனே சூப்பராக இருக்குன்னா கேம் பிளேயும் செமையாக தான் இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊரில் போதும் தெரியலையே. எத்தனை தலை ஊரில் போகுதுன்னு எனக்கே தெரியல. எக்கச்சக்கமான தலை ஊரில் போகுது. ஏன்டா, 2 நாளாக ஃபோனு சரியில்லைன்னு. கிளாக் டவர் வந்தால் அடிக்கிறீங்க, பீக்கு வந்தால் அடிக்கிறீங்க, மாசல் ட்ரை வந்தால் அடிக்கிறீங்க, எங்கே வந்தாலும் போட்டு அடி அடினு அடிக்கிறீங்களாடா ஃபோனு சரியில்ன்ற காரணத்தினால. இப்போ என் ஃபோனு சரியாயிடுச்சுடா. இப்போ வந்து பாரு, வந்து பாரு, போடு MP40. கையில் கிடச்சோன்னே MP40 கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பைபிளில் இறங்கிச்சு. டே, நிற்கிது பாருங்க. டே அப்பா பைபிள், எங்கே ஓர இரு, ஓனா மட்டும் விட்டுருவோமா? முடிச்சு விட்டாச்சு தலைவனை. என்ன வேகத்தில் ஓடுறான் டாய்? இருங்க, என்ன வச்சுருக்கான்? ஓ, MP5X. சூப்பர் MP5X எடுத்துக்கோம். ஓகே, M60 MP5X. ரெண்டுத்துக்குமே ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால் சூப்பர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வண்டியை வந்து நான் வந்து பொச்சினிக்கில் விட்டேன். ஏன்டா ஃபேக்ட்ரிக்கு போலேன்னு கேட்டால், ஃபேக்ட்ரிக்கு போனேன். பூரா பேர் மேலே வந்து ஃபிஸ்ட்டை வச்சு சண்டை போட்டு கிடக்கிறானுங்க. எங்கே போய் நான் மேலே ஏறுறது? மேலே ஏற வழியே கிடையாது. பொச்சினிக்கு வந்தால் இங்கே வேறு ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். வாடா டேய், வாடா வாடா, நீ பார்த்துட்டு தெரியண்டா. போட்டு சாவு, முடிச்சு விட்டாச்சு. இருங்க, வண்டி வெளியே விட்டு அடிக்கும். இங்கே வந்து எனக்கு ரெண்டு பேர் இருந்தமாரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவன் யாரையோ தெருத்திட்டு இருந்தான். இவன் தெருத்திட்டு இருந்தானால ஓடிட்டு இருந்தானா தெரியல. ஒன்று, இவனை யாரோ தெருத்திருக்கணும். தேவராம் பாருங்க, இவன் தான். ஏய், நான் எப்பயே கவனிச்சிட்டேன்டா, தெரியண்டா. உன்னை ஓடினோ இல்லைனா எவனோ அவனை தெருத்திருக்கணும். தலையை வந்து இன்னும் ஒருத்தனை தெருத்திட்டு ஓடியாந்துருக்கான். நம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடா இருக்குது? ரைட்டு, எந்த கண்ணுமே நல்ல கண்ணு வச்சிடல. இந்த கண்ணை வச்சா விளையாடும். இருக்கிற கண்ணே போதும். ஏன்னா ஒரு நல்ல கண்ணு கூட மாட்டல. ஓகே, நம்ம வந்து பீக்குக்கு வந்து வண்டியை விட்டுறோம். வண்டியை விட்றா பீக்குக்கு. ஆ, எவனும் அடிச்சிடாதீங்களா. சிப்லைனில் போகிறப்ப அடித்தவனா ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே எவனும் கை வச்சிடாதீங்களா. நான் வாட்டினு இறங்கி நான் பண்ணு போய்க்கிறேன். இந்த டைமில் தான் எவன்டையும் மாட்டக்கூடாது. ஏன்னா இறங்கவும் முடியாது. இறங்கினா தலையில அடிப்பானுங்க. போகவும் முடியாது, போனாலும் அடிப்பானுங்க. சிப்லைனில் வந்தால் இந்தமாரி மாட்டிக்கூடாது. கொஞ்சம் சேஃப்டியாக தான் சிப்லைனில் வரணும். டே, பீக்கில் அணைச்சிருக்கீங்களாடா? ஒருத்தனும் மாட்ட மாட்டேறானே. இங்கடா இருக்கீங்க டேய். என்ன இது ஓப்பன் பண்ணே வச்சிருக்கானே? இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. அவனே பீக்கு எவனுமே வரல போல இருக்கு. வந்தானே இது ஓப்பன் பண்ணிருப்பான். அவளே ஓப்பன் பண்ணே வச்சிருக்கானு. அவனே பீக்கு டவுனில் எவனுமே வரல போல இருக்கு. இப்போ எவனாச்சும் இந்த வீட்டில் வச்சு இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்க, எந்த பாக்ஸும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா எதையுமே ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. பீக்கில் இறங்கணும்னா என்னன்னே தெரியல. ஏன்னா ஒரு பாக்ஸ் கூட ஓப்பன் பண்ணல. அந்த லூட் பாக்ஸும் அப்படியே இருக்குது. ஒரு பாக்ஸ் கூட எவனும் ஓப்பன் பண்ணல வச்சிருக்கான். இந்த வீட்டில் எவனும் இல்லை. நான் வீட்டு மேலே எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக ஏற மாட்டேன். ஏன்னா தெரியும், உட்காந்துருப்பானுங்க. குறி வச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க. ஏறின உடனே வச்சு அழுத்துவானுங்க. அதனால் MP40லாம் M10 இந்தமாரி கண்ணை தான் வந்து வீட்டு மேலே எல்லாம் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவானுங்க. ஸ்ப்ரே பண்ணோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருங்க. கிரேண்டு தூக்கி போகணும். வீட்டில் எவனாச்சும் இருக்கானா? இன்னும் டேமேஜ். ஓகே, வீட்டில் ஒருத்தர் இருக்காமல் இருக்கு. இப்போ டேமேஜ் வந்து 110 டேமேஜ் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒருத்தவருக்கான். எனக்கு வந்து ஓடுறது கேட்குது. கடப்படா கடப்படான்னு ஓடுறான். ஏறுக்கான் பாருங்க. ஏய், தலை தெரியுது, தெரியுது, தெரியுது. இன்னும் அடி விட மாட்டேது. ஓகே, ஒரு அடி விழுந்து புஷ் பண்ணுற வேண்டியதான். இப்போ பாருங்கள், புஷ் பண்ணி அடிச்சிட வேண்டியது. ஆனால் செம்ம டேமேஜே பார்த்தீங்களா? தெரியும், ஸ்ப்ரே பண்ணுவானுங்க. அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மேலே ஏறுறப்ப இது போல் தான் பண்ணுவானுங்க. ஆனால் இவனுக்கிட்ட தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு லூட்டு பொறிக்கிட்டு வருவோம். நம்ம மேலே ஏற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி ஏறின உடனே அடிச்சு மொத்த லூட்டையும் பொறிக்கிட்டு போடுவானுங்க. இவனெல்லாம் திருட்டு தீவிரவாதிங்க. இவனெல்லாம் விடவே கூடாது. இவனை பார்த்தாலே கொண்டுருங்க. ஏன்னா இவனுங்க தான் அந்த கேமில் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் பீக்குக்கு நான் அங்கே தானே சுற்றி திரும்பி பீக்குக்கு வந்துட்டேங்க. போயிட்டு ஒரு சுற்று சுற்றி திரும்பி பீக்குக்கு வந்தேன்னா பீக்கில் வந்து 3 பேர் அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. இது எத்தனை குளோவால் போட்டுருக்கானுங்க பாருங்கள். அடிக்கிறா இருந்தாலும் மாட்ட மாட்டேது. குளுவால் குளுவால் போய் ஏம் வந்து போகுது. ஆனால் ஒருத்தர் உட்காந்துருக்கான், உட்காந்து லூட் அடிக்கிறான். இப்போ தான் அவன்கிட்ட ஏமே போகுது. உட்காந்து லூட் அடிச்சிட்ருக்கான், அவன்கிட்ட ஏமே போக மாட்டுது. அந்த குளுவால் கிட்ட கிட்ட போய் ஏம் போகுது. எப்படியும் அவனையும் முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, 2 குளோவால், மஞ்சள் கலர் குளோவால், வெள்ளை கலர் குளோவால். எங்கடா இருக்கு? நிறைய பேர் இருக்கான குளோ இருக்கு பீக்கில். ஏன்னா ஜோன் வருதா? இப்போ தான் ஓடியாருவானுங்க. டே டே, செம்ம டேமேஜ் கொடுக்குறானே. யாரா அவன்? எல்லாம் ஜோன் வருதுன்னு இப்போ தான் ஒவ்வொருத்தனா பிச்சுக்கிட்டு ஓடியாரான் ஜோன்லேருந்து. தே ஓடுறான் பாருங்க. இவன் தான் செம்ம டேமேஜ் கொடுத்தவன். தே ஒருத்தன் க்ரோனா பவர் வேறு போட்டு நிற்கிறானே. இருக்கு, க்ரோனா பவர் உடச்சி விடும். அவ்வளோதான், கொரோனா போர் உடஞ்சிச்சு. ஓகே, நம்ம வந்து ஜோனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஜோன் வந்து அவனை சைடு தான் வருது. இப்போ கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஜோனுக்கு வந்தாலும் ரெண்டு பேருமே நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போய் அதுக்கப்புறம் அவனை முடிச்சிடும். எனக்கு அதே வருவானுக்கு போகிறேங்க. அதே ரெண்டு பேருமே ஜோனுக்கு வரானுங்க பாருங்கள். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறானுங்க. இருங்க, எவனை ஆச்ச மாட்டோன்னா. ஓகே, ஒரு கில்லு. அந்த இடத்துல வந்து 2 கில்லுமே பண்ணாச்சு. அந்த ரெண்டு பேரும் ஜோன்லேருந்து ஓடினால ரெண்டு பேருமே காலி பண்ணியாச்சு. அப்புறம் டவுனுக்கு வந்தானா? டவுனுக்கு வந்து எனக்கு சத்தம் கெட்டுச்சு. ஒடியாற மாரி சத்தம் கெட்டுச்சு. எங்கடா இருப்போம் அப்படின்னு நான் திரும்பி இந்த சைடு போட்டிருந்தா அந்த சிலேருந்து அந்த கட்டைக்கு ஓரமாக ஒழிஞ்சு உட்காந்துட்டு ஒருத்தர் வராமல் இருக்குது. இதே வராமல் பாருங்க. நான் அந்த சைடு போய் தேடி இருந்தால் இந்த சைடில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். டாய், குரோஸை வச்சு அடிக்கிறான். ஓகே, சாவு. ஏன்டா குரோஸாகவும் ஷார்ட் ரேஞ்சில் வச்சா குரோஸை வச்சு அடிப்பானா? இருக்கு, என்ன வச்சுருக்கான்? ஓகே, நம்ம M60 தான் எப்போயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு ஒரு நல்ல கண்ணு கூட மாட்ட மாட்டுது. மாட்டினா உட்பேக்கர் வந்து கையில் மாட்டுது. இல்லைனா நமக்கு விளையாடா தெரியாத கண்ணாக வந்தால் கையில் மாட்டுது. இங்கே ஒருத்தன் வேறு M2 வச்சுட்டு அடிக்கிறான். தம்பி இரு, தம்பி வரேன் இரு. M2 வச்சுட்டு குறி வைக்கிறான் பாருங்கள்.
கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவோம், ஏன்னா இதே வைக்கிறான் பாருங்க M2B சாவு இந்நேரம் முடிச்சு விட்ருவான். தலைக்கு ஏம் வச்சுட்டு இருந்திருக்கேன் நம்மளுக்கு M2B வச்சுருக்கான். நம்ம குளோவில் போட்டாலுமே தாண்டி வந்து அடிக்கும். நம்ம எப்படி எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு குளோவில் போட்டுக்கோம். இப்போ ரெண்டு குளோவில் வச்சுருக்கானா நல்லது. இதை பார்த்தீங்கன்னா M2B வச்சுருக்கேன் பாருங்கள். சோன் வந்து லாஸ்ட் சோன் வேறையா, லாஸ்ட் சோன்லேயும் 5 பேர் இருக்கானுங்க, 9 கில் பண்ணியாச்சு. பார்க்க எத்தனை பேர் வந்து கில் பண்ண முடியுதுன்னு பார்க்கும். என்னடா இது, இதுங்க மூலம் இந்த இதை ஒன்று போடும் இவே போட்டு போகும். எவனாச்சும் இந்த கையில் மாட்டுறானுன்னு போட்டாச்சு. ஓகே, நம்ம குளுவாலையும் எடுத்துக்கும். கிரேண்டு கையில் வச்சுருந்தா எங்கேயும் அடிக்க வரப்போ என்ன வருது? அங்கே ஒருத்தன் இருந்த மாரியே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஆயில் பேரில் தேவையில்லாமல் சுட்டு நான் இருக்கிற இடத்துல நானே காட்டி கொடுத்துட்டேன். ஆனால் எங்கே தான் இருக்கான்னு தெரில, தேடி பார்க்கும். இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்களா? தேவர்த்தன் ஓடியாராம் பாருங்க, தேவர்த்தன் ஜோன்லேருந்து ஓடியாரான், இது ஜோனுக்கு போக ஓடியாரான். ஓகே, அவனையும் முடிச்சாச்சு தலையில் வச்சு. ரைட்டு, எத்தனை பேர்? 4 பேர். எங்கடா இருக்கீங்க? டே பின்னலேருந்து வேணா சொல்கிறான். பின்னலேருந்து சொல்கிறானே, இங்கே தான் சொல்கிற அடப்பாவிடே, இவ்வளோ நேரமாக ஒழிஞ்சிருந்த நான் அவ்வளோ நேரம் வெளியே தானே நின்றுட்டு இருந்தேன். அதே பாருங்க, ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சாவு தமிழ் பிள்ளையர் போல இருக்குது. ஏன்னா தமிழ் பிள்ளையரா அப்படி பண்ணலாமாடா, இந்தியாரம் தான் உட்காந்து ஆடுறானுங்க, நீங்களும் இதேமாரி பண்ணுறீங்களாடா. அவன் வந்து ஜோன்லேருந்து அப்படியே இருந்திருக்கான் பாருங்க. நான் அவ்வளோ நேரம் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன், அப்போ வரைக்கும் எனக்கு ஏமே வைக்கல. சோனு கரெக்டாக ஓரத்தில் வர்றப்ப ஓரத்துலேயே ஓடியாரான். இந்தமாரிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தவன் கஷ்டப்பட்டு லூட் அடிச்சிருவாரான்ல, அவனுக்கு தானே அந்த வெளி தெரியும். இதேமாரியே ஓரத்துலேயே வந்து அடிச்சு அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன், அந்த கடுப்பில் பேசுகிறேன். நான் கஷ்டப்பட்டு லூட் அடிச்சு ஓடியாருவேன், ஆனால் பொறுமையாக எவனாச்சும் ஒருத்தன் எங்கேருந்தே வந்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு நான் எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பொறுக்கணும் லூட்டை, ஒரே செகண்டில் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடுவான். அப்போ எவ்வளோ காண்டாகும் நீங்களும் நினச்சி பாருங்க. என் லாஸ்ட் ஒன்று வந்து 3 பேர் இருக்காங்களா? ஒருத்தவனும் வெளியே வேறு மாதிரி தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீ இடமே கிடையாது, ஃபுல்லாக வந்து வீடு, எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தன் உட்காந்து நம்மளும் இருக்குது. ஒருத்தன் கூட வெளியே வரமாட்டான். லாஸ்ட் ஜோனில் வெட்ட வெளியில் போட்டாலே ஒருத்தவனே அடிக்க முடியாது, பூரா பேரும் குழுவால் போட்டு போட்டு ஓடியாருவானுங்க. இதில் வேறு வீடு இருக்கிற இடத்துல லாஸ்ட் ஜோனில் போட்டான். இதெல்லாம் எங்கே போய் எளிமையை தேர்றது? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டில் உட்காந்துருப்பானே, ஒவ்வொருத்தனா தேடி ஒவ்வொரு வீட்டில் ஏறப்போ ஏதாச்சும் ஒரு வீட்டில் எவனாச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிருவான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே ஆடும். ஏன்னா வெட்ட வெளியில் போட்டால் தான் நமக்கு நல்லது. லாஸ்ட் ஜோன்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய குளுவால் இருக்கும்ல, குளுவால் போட்டு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தமாரி வீடு இடத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு வேறு கொரோனா பவர் வேறு வச்சுருப்பானுங்களே, என்னத்த பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ஒன்று, அந்த வீட்டில் ஒன்று, இந்த வீட்டில் ஒன்று, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தன் உட்காந்துருப்பான். எவனச்சா மாட்டம் ஆயிருங்க. கையில் ஒருத்தன் மாட்டினா கூட நம்ம ஏறி புஷ் பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிற இடம் சுத்தமாக காமிச்சு கொடுக்க மாட்டுறானுங்க. எங்கடா இருக்கீங்க? டே இருக்கிற இடத்த கொஞ்சமாச்சும் சொல்லுங்கடா. எங்கே இருக்கானுங்க? எங்கே இருக்கானோ சத்தியமாக தெரியலைங்க. நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் எங்கே இருக்கானோ, எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு சும்மா ஒரு கிரேண்டை தூக்கி போட்டு பார்க்கும். போடு, இருக்கானா ஆள்? ஓகே, ஆள் இருக்காங்க, இங்கே ஒருத்தன் இருக்காங்க. இருங்க, இன்னும் ஒரு கிரேண்டி தூக்கி போடும், செத்துருவானா? இங்கே ஒருத்தன் இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து கிடந்துருக்கான், நான் இவ்வளோ நேரம் பார்க்காம போயிட்டேன். இருங்க, நம்ம புஷ் பண்ணிவிடும். ஏன்னா இவனை மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாது. இப்போ போயிட்டு புஷ் பண்ணி அடித்து முடிச்சிடும், வேறு வழி இல்லை. ஏன்னா இவன் தான் நம்மள்கிட்ட லாஸ்ட்டு வந்து மாட்டுவான். டேய் போட்டான்டா, கொரோனா பவர் போட்டான்டா, சொன்ன மாதிரியே கொரோனா பவர் போட்டான். அப்படி நிற்கிறான் பாருங்க. ஏன்னா இவ்வளோ தைரியமாக நிற்கிறியாடா, இந்த அளவுக்கு தைரியமான நான் பார்த்ததே இல்லடா. கொரோனா பவர் போட்டு அப்படியே நிற்கிறான். நம்மளால அந்தமாதிரி நிற்க முடியாது, நம்மளால அளவுக்கு போட்டால் ஓடி தான் ஆகணும். எங்கடா டே, இது லாஸ் ஒன்று வேறு, 3 பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் கூட சாக மாட்டுறாங்க. ஓகே, ஒருத்தன் செத்துறானா? 2 பேர் இருக்கானுங்க. சோனு வேறு வருது. டே டே இற இற முடிச்சு விட்றாரா? வேறு டபுள் பேரில் வச்சு அடிக்கிறான். சோனு வேறு செம டேமேஜ் போச்சு, முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இருக்கு லேண்ட்மைன் வேறையா? டே என்னடா எத்தனை கொடுமடா பண்ணுவீங்க? ஜோனு வருது, லேண்ட்மைன் இருக்கு, இங்கே வேற என்ன 2 பேர் அங்கே பாருங்க. டே 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 வேணாடா வேணாடா வேணாடா, அப்பாடி வேற லெவலில் லாஸ்ட்டில் வந்து வச்சு செம்மையாக போச்சு மேட்ச். ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக போச்சு, எப்படியே கஷ்டப்பட்டு அடிச்சு கிட்டிச்சு மேனேஜ் பண்ணி போயா வங்கியாச்சு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.